Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படும். சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டி. அங்கீகாரமில்லாத கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுவது மாற்றத்திற்குரியதே. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் எம்எல்ஏ விஜயதரணி. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் சேர்ந்தார். காங்கிரஸிலிருந்து விஜயதரணி எம்எல்ஏவை நீக்கியது கட்சி மேலிடம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் முடிவு. சாத்தூர் அருகே பட்டாசாலையில் வெடி விபத்து, இளைஞர் உயிரிழப்பு. கடும் நிதி நெருக்கடியிலும் மக்களுக்கான குடிநீர் திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்துவதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் சிறப்பாக இருப்பதாகவும் பாராட்டு. அதிமுகவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பேசுவது போல வீடியோ வெளியீடு. தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற முழக்கத்தையும் வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு 7.5%. சென்னை மதுரை பல்கலைக்கழகங்களின் நிதி நெருக்கடிக்கு உடனே தீர்வு காண வேண்டும். நிதி சிக்கலுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்கவும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு நிறைவு. டெல்லி, குஜராத், ஹரியானா, சண்டிகர், கோவாவில் உடன்பாடு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 219 ரன்கள் சேர்ப்பு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.